السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நன்னியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஈதுல் அதா என்று சொல்லப்படுகின்ற தியாக திருநாளை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். இன்றைய தினத்திலே நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் ஐந்து நேர தொழுகையை தவிர, ஐந்து நேர தொழுகையை அடுத்து குர்பானிதான் மிக சிறந்த அமைப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த குர்பானியை நாம் எப்படி கொடுப்பது, எந்த நேரத்தில் கொடுப்பது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது, فَصَلِّ لِرَبِّكَ وَانْحَرْ. நபியே, நீர் அல்லாஹ்வை தொழுகிறாக, பிறகு குர்பானி கொடுப்பீராக என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றார். அப்ப இன்றைய தினத்தில் முதல் முதலாக பெருநாள் தொழுகையை நாம் தொழுந்துவிட்டுதான் குர்பானி கொடுக்க வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு முன்பாக ஒருவர் குர்பானி கொடுத்து விட்டால் குர்பானியாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இன்றைய தினத்தில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் லுஹர் நேரம் வருகின்ற வரையிலும் பெருநாள் தொழுகையை தவிர வேறு எந்த நபிலான வணக்க வழிபாடுகளும் கிடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சிலர் இன்றைய நேரத்திலே சதர நேரத்தில் சாப்பிட்டு பாதி நோன்பு அப்படிங்கிற ஒரு வழக்கம் இன்றைக்கும் சமுதாயத்திலே நிலவி வருகின்றது. பாதி நோன்பு அப்படின்னா சதர நேரத்தில் சாப்பிடுறாங்க, குர்பானி பிராணியை அறுத்து அதன் இறைச்சியை வைத்து மதியமோ அல்லது முற்பகலிலோ அவர்கள் நோன்பை திறப்பதாக ஒரு செய்தியை நாம் கேள்விப்படுகின்றோம். அப்படி ஒன்றும் மார்க்கத்தில் கிடையாது. ஏன்னா ஒருத்தர் நாளைக்கு குர்பானி கொடுத்தார் அப்படின்னா நாளைக்கு ஒரு சாப்பிடாம இருப்பாரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, நோன்பு பெருநாளில் தொழுகைக்காக வருகின்ற பொழுது சாப்பிட்டு விட்டு வருவார்கள். ஆனால் ஈதுல் அதா என்று சொல்லப்படுகின்ற இந்த தியாக திருநாளிலே ஃபஜ்ருக்கு பின்னால் சாப்பிடாமல் குர்பானி இறைச்சியை அவர்கள் சாப்பிடுவதாக ஹதீஸ்களிலே காண முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகைகளை குர்பானி கொடுத்தார்கள். 63 ஒட்டகைகளை தன் கையால் அறிந்து மீதமுள்ள ஒட்டகைகளை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிந்துவிட்டார்கள். 100 ஒட்டகைகளும் அறுக்கப்பட்டு உடிக்கப்பட்டு இறைச்சியாக ஆக்கப்பட்ட பின்னால் அந்த 100 ஒட்டகங்களிலிருந்து ஒவ்வொரு துண்டாக எடுத்து சமைக்கும் பண்ணி சொன்னார்கள். ஒவ்வொரு துண்டுகளை எடுத்து சமைக்கப்படுகிறது. சமைச்சு முடிச்ச பின்னால அதிலிருந்து சில துண்டுகளை எடுத்து சாப்பிட்டு சாதாவை குடித்தார்கள் என்பதாக ஹதீஸ்களிலே நாம் பாடிவிட்டோம். அதனால குர்பானி கொடுப்பவர்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம், ஆனால் இந்த பாதி நோக்கோ உங்கா நோக்கோ இதெல்லாம் இஸ்லாத்தி கிடையாது என்பதை நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்றைய இடத்திலே அதிகமாக நாம் தக்பீர்களை முழங்க வேண்டும். நம்முடைய பள்ளியில 6 ஒப்பந்தங்கள்லாம் தக்பீர் சொல்லப்படும். 6:30 வரையிலும் 6:30 அறுப்பின் முறையை சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ் சரியாக 7 மணிக்கு தொழுகை ஆரம்பமாகும். முன்கூட்டியே வந்து தக்பீரில் கலந்து கொள்வாரு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நாம் செய்யக்கூடிய எல்லா வகையான வணக்க வழிபாடுகளையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ்வு நமக்காக தயார் செய்து வைத்திருக்கின்ற ஜன்னத்தில் சுற்றோசுகிற அனைவரையும் ஒன்று சேர்ந்த அனுபவிவானாக. வாசு தரவானால் சுபானந்தாவிக்கு சுபானந்தாவும் அஷ்வதல்லாயிலாக இல்லாமல்